முத்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழை உன்னை வணங்குகிறேன். உதிரத்தை உருக்கி வீரப்பாளாக ஊட்டியவள், தன்னையே உருக்கி பெண்ணினம் போற்றியவள், எங்கள் மங்கை வீரமங்கை வேலுநாச்சியாரை வணங்கி என் உரையை நான் தொடங்குகிறேன். 1730 விஜய ரகுநாத செல்லமுத்துக்கும் சக்கந்தி முத்தாத்தாளுக்கும் ஒரே மகளாக பிறந்தவர் தான் வீரமங்கை வேலுநாச்சியார். ஆங்கில அரசின் ஆதிக்க ஆட்சி படர்ந்திருந்த காலம் அது. ஆங்கில அரசுக்கு இந்திய நாடே அடிமைப்பட்டிருந்த வேளையில் சிவகங்கை சீமையை ஆட்சி செய்தவர் முத்துவடுகநாதர். இவரே வீரமங்கை வேலுநாச்சியாரின் கணவர். ஆங்கில அரசுக்கு அடிபணியாமல் வரி கொடுக்க மறுத்த வடுகநாதரை வஞ்சகமாக சுட்டுக் கொன்றது ஆங்கில அரசு. இறந்த கணவரின் உடலை காண கைக்குழந்தையுடன் இறைந்தார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரையும் கொள்ள ஆங்கில படை சுற்றி வளைத்தது. குதிரையில் மின்னலென வெடித்து குழந்தையுடன் காட்டு வெளியில் விரைந்தார். விரட்டி சென்ற ஆங்கில படை காட்டில் கால்நடை மேய்த்துக் கொண்டிருந்த உடையாள் என்ற பெண்ணிடம் இவ்வழியில் வேலுநாச்சியார் வந்தாரா என கேட்டது. அதற்கு உடையாள் என்ற அப்பெண் ஆம் வந்தார் என்றால், எந்த வழியாக சென்றார் என ஆங்கில படை கேட்டதற்கு அப்பெண் எனக்கு தெரியுமானால் சொல்ல மாட்டேன் என்றால். கோபம் கொண்டு ஆங்கில படை சொல்லவில்லையில் உன் உயிரை எடுத்து விடுவோம் என மிரட்டியது. அந்த மிரட்டலுக்கு சிறிதும் அஞ்சாத அந்த உடையாள் என்ற அப்பெண், என் உயிரையே நான் விட்டாலும் ஒருபோதும் என் தாயை நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்றால். கோபம் கொண்டு ஆங்கில படை அப்பெண்ணை இரண்டே துண்டாக வெட்டி வீழ்த்தியது. இதனை கேள்விப்பட்ட வேலுநாச்சியார் அப்பெண் வெட்டுப்பட்டு விழுந்த அந்த இடத்திலேயே அப்பெண்ணுக்கு ஒரு கோயில் எழுப்பி வெட்டுப்பட்ட உடையால் என்பதால் வெட்டுடையால் காளி என்ற பெயரையும் சூட்டினார். மைசூர் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட ஐதரலியின் உதவியுடன் ஆங்கிலேயர்களை அழிக்க ஒரு முறை, இருமுறை, மூன்று முறை என வேலுநாச்சியார் கடிதம் எழுதினார். மூன்று கடிதத்திற்கும் எந்த பதிலும் இல்லாததால் நாச்சியார் நாட்டில் இருந்து மூன்று பேர் ஐதரலியை நேரில் சந்திக்க திண்டுக்கல் கோட்டைக்கு சென்றனர். இவர்களை கண்ட ஐதரலி, ஏன் உங்கள் அரசியார் எங்கே, யார் எங்கே, அவர் எங்கிருக்கிறார் என்று கேட்டதும் மூன்று வீரர்களில் ஒருவன் தன் தலைப்பாகை அவிழ்த்துவிட கூந்தல் அவிழ்ந்து விழுந்தது. நான் தான் வேலுநாச்சியார் என்று வேலுநாச்சியார் ஐதரலியின் முன் நிற்க பார்த்த ஆச்சரியப்பட்டார் ஐதரலி. பின் தன் நிலையையும் அதற்கு உங்கள் பீரங்கி படையை எனக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற கோரிக்கையையும் மிக தெளிவாக ஐதரலியின் தாய்மொழியான உருது மொழியில் விளக்கி கூறினார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் மொழி புலமையையும் தோற்றத்தையும் திறமையும் அறிந்த ஐதரலி ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே சென்று, தங்களுக்கு வேண்டிய உதவிகளை நான் கட்டாயம் செய்கிறேன் என்று கூறியதோடு அரசியார் தனது கோட்டையில் ஏற்பாடுகளையும் செய்து அரசியின் வழிபாட்டுக்காக தனது அரண்மனையில் ஒரு கோவிலையும் கட்டி கொடுத்தார் இஸ்லாமிய அரசரான ஐதரலி. அது மட்டுமா, தனது மகன் திப்பு சுல்தான் தலைமையில் ஒரு பெரும் பீரங்கி படையையும் வேலுநாச்சியாருடன் அனுப்பி வைத்தார். இப்படி நாச்சியார் சில ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த ஆங்கில அரசுக்கு எதிராக புரட்சி படைகளை உருவாக்கி பயிற்சி கொடுத்து வந்தார். 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயே மகளிர் படையை உருவாக்கி பெண் இராணுவ படையை முதன் முதலில் உருவாக்கியவர் என்ற பெருமையையும் பெற்றவர் வேலுநாச்சியார். அப்படிப்பட்ட வேலுநாச்சியாரின் மகளிர் படைக்கு படைத்தளபதியாக இருந்தவர் தான் வீரப்பெண் குயிலி. அந்த குயிலியின் செயல் இன்றைக்கும் தமிழ் பெண்களின் மகத்தான வீர தீர செயலுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. ஏனெனில் ஆங்கிலேயர்களின் மிக பெரிய பலமே அவர்களின் ஆயுதங்கள் தான். இதனை அறிந்த அந்த வீரப்பெண் குயிலி தனது உடம்பில் தீயை பற்ற வைத்துக் கொண்டு ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கிற்குள் குதித்து அனைத்து ஆயுதங்களையும் அளித்தார். ஆங்கிலேயர் ஆட்சியின் ஆதிக்கத்தை அளிக்கத்தான் ஒரு மனித வெடிகுண்டாகவே மாறி ஆயுத கிடங்கை அளித்தார். வீரத்தாயின் பயிற்சியில் விளைந்த வீரமங்கையாக மாறி போனார் குயிலி. இப்படி 66 ஆண்டுகள் வீரமங்கையாக வலம் வந்த வேலுநாச்சியார் 1796 இவ்வுலகை விட்டு பூத உடலால் பிரிந்து புகழுடலால் இன்றும் தம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சிவகங்கை சீமை கண்ட சிறப்பான பெண் சிங்கம், பெண் குலத்திற்கே நீ ஒரு மகத்தான உயர்த்தங்கம். கோபம் கொண்டு வாழெடுத்தால் நீ குலம் காக்கும் சாமியாவாய், பாவம் என்று பணிந்து நின்றால் நீ உயிர் காக்கும் தாயுமாவாய். வெள்ளையனுக்கு எதிராக நீ ஆடிய வெறியாட்டம் இன்றைக்கும் ஆங்கில அரசுக்கு கொலை நடுங்கும் திண்டாட்டம். குதிரையேற்றம், வாழ்வீச்சு, களறி வீச்சு என கைத்தேர்ந்த தமிழ் மகளே, தமிழ், உருது, ஆங்கிலம் என பல மொழி பேசிய தலைமகளே, பீரங்கி தொழில்நுட்பம் ஏந்தி போருக்கான வியூகம் அறிந்து காலம் பார்த்து கடமை அறிந்து கணவனின் உயிர் வாங்கியவர்களை காத்திருந்து காவு வாங்கி கச்சிதமாக காரியம் முடித்த காரிகையே, தமிழ் பெண்களின் வீர தூரிகையே, கடவுளின் படைப்புகளில் உன்னை போல் ஒரு பெண்ணும் இல்லை, உனக்கு இணை எவரும் இல்லை. நீயா தென்னாட்டின் ஜான்சிராணி? இல்லை இல்லை, வரலாறு சரியாக திருத்தப்பட வேண்டும். தென்னாட்டின் ஜான்சிராணி அல்ல வேலுநாச்சியார், வடநாட்டின் வேலுநாச்சியார் தான் ஜான்சிராணி. எப்படி எப்படி? தென்னாட்டின் ஜான்சிராணி அல்ல வேலுநாச்சியார், வடநாட்டின் வேலுநாச்சியார் தான் ஜான்சிராணி. ஏனெனில் கடந்த கால வரலாறு சரியாக கற்பிக்கப்பட்டால் தான் எதிர்கால வாழ்க்கை ஒளிமயமாக உருண்டோடும். ஒளிமயமான எதிர்காலத்தை ஓவியமாக காண்பதற்கு கலைமயமான வரலாறு காலம் கடந்து வாழ வேண்டும். வாழ்க நாச்சியார் புகழ், வளர்க நம் நாடு என்று தந்த வாய்ப்பிற்கு நன்றி குறிப்பிடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.